हेलो फ्रेंड्स वेलकम टू केन मास्टर ट्यूटोरियल नम्बर नम्बर चेनल आलरे मूँ वीडियो पटर इत नो नाला वीडियो इत वीडियो वो केन मास्टर ट्यूटोरियल फे कम्प्लीट आगे वीडियो पाक नहीं अंद वीडियो पाकलना अंत मूणु वीडियो लिंक वो नम डिस्क्रिप्शन कीलिए केन मास्टर ट्यूटोरियल और प्ले लिस्ट अस्ट पाकेंगे अब वीडियो तेवरियो நம்ம இந்த டியூட்டோரியல்ல பாத்தீங்கன்னா மற்ற சேனல்ல சொன்னே போல இல்லாம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு என்ன ஃபங்க்ஷன் பண்ணாலும் அது எப்படி ஆபரேட் ஆகுது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கிளியரா பண்ணியிருக்கோம் அதனால இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் உங்களுக்கு எடிட்டிங்ல வந்து நல்ல knowledge வரும் நீங்க ஒரு YouTube பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க लास्ट एंडल पाती सब टिप्स मिस्सावे एंड वे स्किपन्नाम पारें अटेलटा पुरी और ऐडिया वो इतक मे नम्बर मूणु वीडियोस पाती लाइड फंगशन एक्सप्लेन पड़ो अट फन एक्सप्लेन पड़ो प्लस फोटो आड पड़ी नम्बर फंगशन पड़ मुझे एला एक्सप्लेन पड़ो वो नम्बर वीडियो लेयर आड पड़ी वीडियो लेयर फंगशन पड़म अब डीटेल पेसपर ओके नम इीडो को நீங்க நம்ம சேனலை முதமுறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அப்படியே ரைட் சைடுல வர்ற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனல் வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான வீடியோஸை ஆட் பண்ணி வச்சிங்க இதல வீடியோ லேயர் ஆட் பண்றதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் இத டெலீட் பண்ணிட்டு ஒன்ஸ் ஆட் பண்ணி காட்டுறேன் இதையும் டெலீட் பண்ணிக்கலாம் இப்போ மெயின் ஃபர்ஸ்ட் லேயர்ல ஆட் பண்ணனும்னா ரெண்டு லேயர் இருக்கு மெயின் லேயர்ல ஆட் பண்ணனும்னா இந்த மீடியாவை கிளிக் பண்ணனும் फर्स्ट मेन लेयर आड पड़ा सब लेयर वो आड पड़ो फर्स्ट मेन लेयर मीडिया क्लिक पड़ा क्लिक पड़े उ फैल लोकेशन अगे वो सेलेक्ट पड़ी के ना और वीडियो सेलेक्ट पड़े अपरा इन वीडियो सेलेक्ट पड़े टाइम रे मूँ वीडियो सेलेक्ट पड़ना लांग प्रेस पड़ी प्लस अपरा आरो आरो क्लिक पड़ी अत वीडियो वो तुर प्लस क्लिक पड़ी वीडियोस எல்லாமே ஆட் ஆயிட்டே இருக்கும் இப்போ ரைட் சைடு கார்னர்ல இருக்க இன்டு மார்க்க க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கனா போதும் இப்போ ஓகே மூணு வீடியோஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு இப்போ நம்ம மெயின் லேயர்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு வீடியோவை கிளிக் பண்ணும்போது என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துறலாம் வீடியோ லேயரை வந்து நம்ம ஒன்னு கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணதும் பாத்தீங்கனா இதுல சிசர் கத்தரி சிம்பல் அதாவது இத கட் பண்றதுக்கு வருது அப்புறமா இதுல ஆல்ரெடி பார்த்ததுதான் அந்த सईस वो मूव पड़े आप्शन अतनी स्पीकर वाल्यूम अड्जस्ट पड़े अल ग्राफिक्स स्पीड अत वीडियो वो रिवर्स पड़कू आप्शन अत पाती रोटेशन मिरर अकलिए फ्रंट वर वादी आप्शन अत पाती कलर फिल्टर आलरे नम्बर फोटो पात अड्जस्टमेंट कलर अड्जस्टमेंट नम्बर अड्जस्ट पड़ो यूकलाइजर உங்களுடைய ஆடியோவோட யூக்குலைசர் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன வால்யூம் என்வலப் அது வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல டவுன் பண்ணி எந்த இடத்துல அதிகப்படுத்தணுமோ அந்த இத பண்ணிக்கலாம் அடுத்து ரிவர்ப் வாய்ஸ் சேஞ்சர் ரெண்டுமே வந்து வீடியோல இருக்க வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு தான் ரெண்டுமே அடுத்து விக்னேட்ங்கறது ஆல்ரெடி நம்ம பாத்துறோம் அந்த ஸ்கிரீனை வந்து அதாவது சென்டர்ல மட்டும் பிரைட்டா இருக்கும் சைடுல அவுட்டர் ஃபுல்லா டிம் ஆகிரும் அந்த அட்ஜஸ்ட்மென்ட் தான் அது சரி அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஆடியோ அதாவது உங்க வீடியோல இருக்கக்கூடிய ஆடியோ மட்டும் எக்ஸாக்ட் ஆகி பேக்ல வந்துரும் இப்போ இத பத்தி டீடைலா ஃப்ரண்ட்ல இருந்தே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கட் சிசர் சிம்பல்ல தான் அதை கட் பண்ணிக்கங்க இப்போ லெஃப்ட் சைடுல இருக்கத கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இந்த கர்சரை மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இதுல சென்டர்ல ஒரு レッド கலர் லைன் இருக்கு பாருங்க இதுல வந்து இப்போ சிசரை செலக்ட் பண்ணேனா லெஃப்ட் சைடுல இருக்கத கட் பண்ணீங்கனா ரைட் சைடுல இருக்கது போய்டும் இப்போ நான் அண்டு கொடுத்துக்கிறேன் ஓகே இப்போ அதே மாதிரி தான் சிசர் சிம்பலை கிளிக் பண்ணிட்டு ரைட்ல இருக்கத கிளிக் பண்ணீங்கனா ரைட்ல இருக்கே ஃபுல்லாவே எரெக்ஸ் ஆயிடும் அண்டு கொடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி ஸ்ப்ளிட்டர்ஸ் ப்ளே ஹெட்னா மிடில்ல கட் ஆஃப் ஆயிடும் கட் ஆஃப் ஆயிட்டு இப்போ இந்த ஒரு இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா இந்த வீடியோல ஒரு பிட்வீன்ல ஒரு பார்ட் வந்து நமக்கு டெலீட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ஒரு கட் அதேமே கொடுத்துக்கங்க அப்புறமா மூவ் பண்ணிக்கங்க अगेन வந்து ஸ்ப்ளிட்டர் ஃப்ளை கட்டனா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு மிடில்ல இருக்குது வந்து டெலீட் பண்ணிக்கலாம்
இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கதும் அந்த லாஸ்ட்ல இருக்கதும் மட்டும் போய்டும். நமக்கு தேவையில்லாத போஷனை வந்து டெலீட் பண்ணிக்க முடியும். இதுக்கு தான் வந்து அந்த ஸ்ப்ளிட் யூஸ் பண்றோம். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இதையும் டெலீட் பண்ணிக்கிறேன். வீடியோ சிங்கிளா இருக்கட்டும். ஓகே, இப்போ அடுத்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்த கட் யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்தது ஸ்ப்ளிட் அண்ட் இன்சர்ட் ஃப்ரேஸ் ஃப்ரேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்ன பண்ணனா நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணும்போதே பார்த்துருந்தோம், சேம் தான் மேலே இருக்க ஃபங்க்ஷன் தான் கட் ஆகி நீங்கள் கர்சர் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதில் இருக்க ஸ்க்ரீன் இமேஜை வந்து மிடில் வந்து ஃபோட்டோ இமேஜை ஆட் பண்ணிடும். ப்ளஸ் உங்களுடைய கேன் மாஸ்டர் என்னக்கூடிய ஃபோல்டரில் வந்து கேப்சரில் வந்து இந்த ஃபோட்டோவும் வந்து அதில் வந்து சேவ் ஆயிரும். கிளிக் பண்ணிங்கன்னா போதும், பார்த்தீங்கனாலே தெரியும் கட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இது வந்து ஃபோட்டோஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எகெயின் வீடியோ. ஓகே, இப்போ உங்களுக்கே தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனையும் டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோவில் ஒரு ஆப்ஷனை பார்க்கல, அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இடையில இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, அதாவது டிரான்சிஷன் அப்படிம்பாங்க, அந்த ரெண்டு வீடியோக்கு இடையில என்ன மாதிரி அனிமேஷன் வரணும் இல்லைனா மேட்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறது. இப்போ ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு இதுலேருந்து அடுத்தது ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வரும். இதில் வந்து டிரான்சிஷன்ட்டு ஒரு எஃபெக்ட் கொடுக்க முடியும். அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இது சேம் வீடியோ ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ணாலும் ரெண்டுக்கும் சேம் கான்செப்ட் தான், அதனால் அங்கே சொல்லாததை நான் இதில் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. நன்னெண்ணி கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டும் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட் தேவையோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் உங்களுடைய இமேஜினேஷனுக்கு தகுந்தவாறு ரெடி பண்ணிக்கோங்க. இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டிரான்சாக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதிலிருந்து கிராஸ் ஃபேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் ஸ்மூத்தாக ஒரு வீடியோக்கும் ரெண்டாவது வீடியோக்கும் ஜாயினிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இதுக்கு ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக என்ன அனிமேஷன் வேணாலும் வேறு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படி ஸ்மூத்தாக வரும். இப்போ வேறு எஃபெக்ட்ஸும் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். 3D எஃபெக்ட்டு நிறைய இருக்குது, ஃபன் எஃபெக்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், வீடியோ டைரெக்டாக வர மாதிரி இருக்காது. நான் பார்த்தீங்களா அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ், இப்படி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன எஃபெக்ட்ஸ் தேவையோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் போயிடலாம். கட்டு பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் லேயரில் இருக்கக்கூடிய வீடியோவை வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் வந்து ஜூம் பண்ணதோ ஜூம் அவுட் பண்ணவோ முடியும். மற்றபடி டைரெக்டாக உங்கள் கையை வச்சு மூவ் பண்ணிங்கன்னா எதுவும் ஆகாது. இப்போ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தே மாதிரி தான், இப்போ ஃபஸ்ட்டில் தான் செலக்ட் ஆகிருக்கு, அதாவது ஸ்டார்ட் போர்ஷன். ஸ்டார்ட் போர்ஷனில் வந்து நீங்கள் வீடியோ எப்படி இருக்குமோ அப்படி வச்சுட்டு இந்த கார்னரில் வச்சுக்கலாம் ஸ்டார்ட் போர்ஷனில். அடுத்தது எண்டு போர்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கார்னரில், இல்லைன்னா ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரீனுக்கு ஃபிட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போது ஸ்டார்ட் பொசிஷன்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எண்டிங் பொசிஷன்லேயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். வீடியோ வந்து அந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அப்படியே கிராஜுவலாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே பார்க்குறீங்க. இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போது இதை கிளிக் பண்ணிட்டு எகெயின் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும்னா அந்த சென்ட்ரலில் இருக்க யூக்வல்ட் என்ன ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணிங்க, ஜூம் அவுட் பண்ணனா பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த ஆப்ஷனு. ஓகே, இப்போது அடுத்த ஆப்ஷன் முடிஞ்சு இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போது ஒரு வீடியோ லேயரை செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்பீக்கரு, உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்க. மியூட்டு போடணும்னா மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மியூட் ஆகும். வால்யூம் வந்து 200லேருந்து 0 வந்து நீங்கள் எதில் என்னாலும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நார்மலாக பார்த்தீங்கன்னா 100 வந்து இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சேம் தான், ஆட்டோ வால்யூம் என்ன ஆப்ஷன் எப்பவும் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் மேனுவலாகவே இருக்கட்டும். அடுத்தது லெஃப்ட்டு ரைட்டு பிச்சு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிச்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் வந்து ஒரு பெரிய ஆள் பேசின மாதிரி அப்புறமா ஒரு சின்ன பிள்ளை பேசின மாதிரி இந்த மாதிரி உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மிடில் இருந்தால் நார்மலாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே எப்போவுமே 0 இருக்கண்டா, லெஃப்ட் எண்டில் 100 இருக்கட்டும் ரைட்டு இருக்கட்டும், அப்போ தான் ஸ்டீரியோ சவுண்டு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா
கிளிப்ஸ் கிராஃபிக்ஸு இது சேம் தான். நம்ம ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிராஃபிக்ஸ் எஃபெக்ட் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்க முடியும். இதில் இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துங்க. நிறைய டெக்ஸ்ட் உள்ள ஆப்ஷனாக இருக்குது. இதில் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு அந்த டைமில் வரணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்னா நன்னுங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஸ்பீடு வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக ஒன்றுன்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் எதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சேஞ்ச் பண்ணுறது மூலமாக என்ன பாருங்கள், கீழே இருக்க அந்த லேயர் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது பாருங்கள். இதை நீங்கள் வேரி பண்ணுறது மூலமாக அந்த ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். வீடியோ வந்து ஒரு லிமிட்டு தான் பண்ண முடியும். இந்த இதில் எவ்வளோ ரேஞ்சு கொடுத்துருக்காங்களோ அந்த ரேஞ்சோட தான் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. டீஃபால்ட்டாக வந்து இதில் விட்டுக்கலாம். இதுலேயும் மியூட்டு கீப் பிச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது சேம் தான். அங்கேனாலும் நீங்கள் ஆடியோ மியூட் பண்ணலாம், இங்கேனாலும் ஆடியோ மியூட் பண்ணலாம். சேம் ஆப்ஷன் தான். ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஒன்றில் வச்சுட்டு இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸு. இப்போ ரிவர்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுவையும் டெலிட் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். ரிவர்ஸுக்கு வேற ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ப்ளே ஆகும்போது இந்த வாட்டர் எல்லாமே வந்து இதில் விழுந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்குது. பார்த்துங்க நல்லாவே வெளியில் வர்ற மாதிரி இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ நான் ரிவர்ஸ் என்ன ஆப்ஷனை கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணிட்டு ரிவர்ஸ் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். உங்களுடைய வீடியோ வந்து ரிவர்ஸில் வந்து ரெடி ஆகும். அதாவது எண்டிலிருந்து ஃப்ரெண்டை நோக்கி ப்ளே ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து உள்ளால் போகிறத நீங்களே பார்க்குறீங்க. உள்ளால் போகுது டைரக்ஷன் எல்லாமே. இப்போவுமே உங்களுக்கே தெரிஞ்சிட்டு இதோட டிஃப்ரென்ஸு. ஓகே அடுத்த ஆப்ஷன் போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனு. ரொட்டேஷன் சேம் தான். இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த மோஷனில் இருக்குது இந்த சைடுக்கு வந்துடும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சேம் வந்து மிரரிங், அதாவது டாப்பு பாட்டமுக்கு வந்துடும். இப்படி வந்துடும், ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்துடும். இது லெஃப்ட்டு ரைட்டு மிரரிங் ஆப்ஷனு. அதேமாதிரி ரொட்டேஷன் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ ரொட்டேஷன் பண்ணனா ரொட்டேஷனும் பண்ணிக்கலாம். சேம் தான் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா செட் ஆகிடும். இப்போ எகெயின் கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்துடலாம். ரொட்டேஷன் அண்ட் மிரரிங் பார்த்தாச்சு. அடுத்து கலர் ஃபில்டரு. கலர் ஃபில்டரில் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கலர் எஃபெக்ட் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் வேணால் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு அதோட பர்சன்டேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அந்த 100 இதை அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து சேச்சுரேஷன், விப்ரன்ஸ் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெம்பரேச்சரு, ஹைலைட்ஸு, ஷேடோ, கெயின்னு, காமா, லிஃப்ட்டு. இதில் வந்து இந்த ஹியூங்கின ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். நம்ம சேனலில் இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் இதை உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தெளிவாக சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு கலர் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூக்குலைசரு. இதுக்கு வால்யூம் இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து இதை செக் பண்ண முடியும். அதனால் வால்யூம் இருக்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலோட இன்ட்ரோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வாய்ஸ் வந்திருக்கோம் ஆல்ரெடி, அதனால் அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூக்குலைசரு. யூக்குலைசரில் வந்து ஏஎம் ரேடியோ, பேஸ் எஃபெக்டு, பேஸ் ரெடியூஸு, பேஸ் பூஸ்ட்ரு, அடுத்து ஜாஸு, நேச்சுரலு, பாப்பு அப்படின்னு நிறைய எஃபெக்ட் இருக்குது. நீ உங்களுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கோ தேவையோ அதுக்கு ஏற்றப்பல நீங்கள் வந்து ஆடியோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி இது சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த வாய்ஸோட பூஸ்ட் போயிட்டு ட்ரிபிளே போயிட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூக்குலைசர் பார்த்தாச்சு. வால்யூம் என்வலப்பு. வால்யூம் என்வலப்புங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் மிடிலாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு லைன் வந்துடும்.
இந்த லைனில் ஏதாவது உங்களுக்கு எந்த இடத்துல வந்து வால்யூம் டவுன் பண்ணணுமோ அதில் வந்து இந்த ப்ளஸ் சிம்பலை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்தது எகைன் பார்த்தீங்கன்னா இதில் டவுன் பண்ணோன்னா இதில் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்புறமா இதுலேயும் கிளிக் பண்ணணும். இதுலேயும் இதில் எவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே செலக்ட் பண்ணணுமோ அதில் உங்களுக்கு தேவையான மாதிரி செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ மூணு ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். மிடில் எனக்கு வாய்ஸ் வந்து ஒரு சம் ஏரியாவில் வந்து ரொம்ப லோவாக இருக்கணும். அப்போ அந்த மிடில் இருக்க இதில் கரெக்டாக அந்த கர்சரை வச்சுட்டு இந்த 100ங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி ஜீரோ ஆக்கிட்டிங்கன்னா போதும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகி வரும். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. இதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதை வந்து கேன்சல் பண்ணணும்னா இந்த அண்டு ஆப்ஷன் கொடுத்தோம் கேன்சல் பண்ண முடியும். இல்லைன்னா அதை கிளிக் பண்ணிட்டு வால்யூம் என்ன பண்ணிருக்கலாம் கரெக்டாக அந்த அந்த பாயிண்டில் நீங்கள் அந்த கர்சரை வைக்கும்போது தான் இதில் மைனஸ் வரும். அந்த மைனஸை கிளிக் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணிக்க முடியும். கேன்சல் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்துடலாம். ரிவர்பு வாய்ஸ் சேஞ்சர் ரெண்டுமே வந்து ஆடியோ வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான். இதில் வந்து பாத்ரூமு கேவு அரேனா சர்ச்சு அப்படின்ற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்கோ ரூமு இதில் உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் நம்ம சேனலில் முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர பெல்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எக்கோ ரூமில் இருக்குது, அதனால் எக்கோ மாதிரி சவுண்டு வருது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர். வாய்ஸ் சேஞ்சர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வாய்ஸ் தேவையோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து ரோபோட்டு உமன்ஸ் மாதிரி நான் இப்போ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. லேடிஸ் வாய்ஸ் மாதிரி வருது. அது உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வாய்ஸ் சேஞ்சரை கிளிக் பண்ணி நம்ம வந்து நார்மலுங்கிறத கொடுத்துடலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர் பார்த்தாச்சு. அடுத்தது விக்னட். இந்த ஆப்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சென்டரில் இருக்க போர்ஷன் மட்டும் பிரைட்டாக இருக்கும், அவுட்டர் லைன் ஃபுல்லாகவே டார்க் ஆகிடும். இப்போ உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். ஓகே. இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஆடியோ. எக்ஸாக்ட் ஆடியோங்கும் போது இப்போ உங்கள் வீடியோ ஃபைலில் இருக்க ஆடியோ வந்து தனியாக பிரித்து எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஆடியோ வந்து வீடியோ வந்து டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணால் அந்த ஆடியோ வந்து இதில் தான் இருக்கும். ஆனால் அந்த வீடியோ ஃபைலில் நீங்கள் டெலீட் பண்ணாதது வர தான் இதில் இருக்கும். அந்த வீடியோ ஃபைலில் நீங்கள் எங்கேயும் மூவ் பண்ணவும் கூடாது, டெலீட் பண்ணவும் கூடாது. அப்படி டெலீட் பண்ணாமல் இருக்க வர அந்த வீடியோவில் உள்ள ஆடியோ ஃபைல் இதில் கீழே இருக்கும். ஓகே. இப்போ எக்ஸாக்ட் பண்ணி காட்டுறேன். இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை எக்ஸாக்ட் ஆடியோன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஆடியோ இங்கே தனியாகவே வந்துருச்சு. இப்போது இந்த வீடியோ லேயரை செலக்ட் பண்ணி இதில் இருக்க வால்யூம் வந்து நம்ம மியூட்டில் இருக்குது. ஆல்ரெடி மியூட் ஆகிட்டு மியூட் போட்டிருக்கலாம். மியூட் போட்டுட்டு ப்ளே பண்ணி காட்டுற மாதிரி இருக்கேன். சேம் சவுண்டு இங்கேயே வந்துடும். இல்லைனா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏரியாக்காண்டி அந்த ஆடியோ ஃபைலை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணணும்னா அதில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லோ மார்க் வந்துடும். எல்லோ மார்க் வந்தாச்சுன்னா மூவ் பண்ண முடியாது. வெளியில் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆடியோ வந்து மூவ் பண்ணணும்னா அதில் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு கிளிக் பண்ணக்கூடாது, லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகிடும். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஃபைலை வந்து மூவ் பண்ணிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி செலக்ட் ஆகிடும். எல்லோ மார்க்கில் செலக்ட் ஆகுனா மூவ் பண்ண முடியாது. அதுக்கு மேலே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கையை மூவ் பண்ணால் எடுக்காமல் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா வந்து மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ இதிலேருந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த ஆடியோ இதில் இந்த எஃபெக்ட் வருது பாருங்கள். ஓகே. இப்போ இதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன். இது வந்து உங்களுடைய வீடியோவோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்ன ரெசல்யூஷனில் இருக்குது அந்த டீட்டெயில்ஸு வந்து இதில் இருக்கும். எவ்வளோ டியூரேஷன் அந்த டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். அடுத்த கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது லிஸ்ட் வியூவில் இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாமே இப்போ கிரிட் சைடில் கிரிட்டாக வியூ வேணும்னா இதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஸ்டைலிஷ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் வந்து நல்லா எக்ஸ்போர்ட் ஆகுனதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து இதில் சிசர் என்ன உங்களுக்கு தெரியலாம். மற்றபடி நிறைய ஆப்ஷன் வந்து என்னென்னு தெரியாது. ஆனால் லிஸ்ட் வியூவில் இருக்கும்போது அதில் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிரிட் வியூவாக கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியாது, சிம்பிள் மட்டும்தான் இருக்கும். அதனால் அதை ஃபஸ்ட்டு லிஸ்ட் வியூவில் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிங்க. வீடியோவில் எல்லா ஆப்ஷனையும் பார்த்தாச்சு. ரெண்டு ஆப்ஷன் மட்டும் மிஸ்ஸிங்கு. அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா
எல்லா வீடியோஸ்க்கும் வராது. அப்புறமா மெயின் லேயரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது வராது, அடிஷ்னல் லேயர் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வரும். இப்போ நான் இதை வந்து ஒரு டூப்ளிகேட்டு அடிஷ்னல் லேயர் ஒன்று ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ அடிஷ்னல் லேயர் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனில் வந்து ஒன்று வந்து இந்த குரோமோ கீங்கிறது தான் ஒரு ஆப்ஷனு. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா பிளெண்டிங் என்று ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து கீ மெயின் லேயரில் வராது, கீழ் லேயரில் நீங்கள் ஆட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதாவது சப் லேயரு அடிஷ்னல் லேயர் ஆட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணும், மெயின் லேயரில் வந்து சப்போர்ட் பண்ணாது. இப்போ இந்த குரோமா கீங்கிறது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இதை டெலிட் பண்ணிட்டு இந்த குரோமோ கீங்கிறது க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது யூடியூப்பில் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோக்கு என்ன எஃபெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்க முடியும். இப்போ நான் இதில் கர்சரை வச்சுட்டு லேயரில் போயிட்டு அடிஷ்னல் லேயரில் வந்து மீடியாவை கிளிக் பண்ணி ஒன்றை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். என்ன இருக்குது க்ரீன் ஸ்க்ரீன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ அடிஷ்னல் லேயரில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அடுத்து தேர்டாக ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிட்டு இது ஆஃபில் இருக்குது. நீங்களாக கையை அட்ஜஸ்ட் பண்ணியும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா இதில் அடுத்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே இப்படி ஃபிட் ஆகிடும். இப்போ அடுத்த ஆப்ஷன் காட்டுற பாருங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு போர்ஷன் மட்டும் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போர்ஷன் மட்டும் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போர்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணால் ரைட் போர்ஷன் வரும். இல்லை உங்களை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இப்படி கூட நீங்களாம் மேனுவலாக கூட கை வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எது வர அட்ஜஸ்ட் பண்ண இவ்வளோ தேவையா, இவ்வளோ தேவையா, எவ்வளோ தேவையோ அது அந்த வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களை ஆஃப் பண்ணால் ஆஃப் கொடுத்தீங்கன்னா மிடில் வர வரும். அந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீனை பொறுத்தளவில் ஃபுல்லாக வேணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு ஆன் என்ன ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஃபிட் ஆகிடும். ஆனுங்கிறத கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீனை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் கையை வச்சு யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதை வந்து மறந்துடாதீங்க. இப்போது இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிட்டு குரோமோ கீன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு எனேபிளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாம் டெலீட் ஆகிடும். டெலீட் ஆகிட்டு இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய க்ரீன் ஸ்க்ரீனில் என்ன எஃபெக்ட் இருக்கோ அது வந்து உங்கள் வீடியோக்கு வந்து செட் ஆகிடும். இதை இப்போ குறைக்கணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணனா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த குரோமோக்கியே திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதோட பர்சன்டேஜ் எல்லாத்தையும் குறைக்கணும்னா குறைக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கலர்ஸ் சேஞ்ச் பண்ணன்னா கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் வந்து அதில் இருக்கிறதே டிஃபால்ட்டாகவே விட்டுருங்க. நீங்களாக எதுவும் சேஞ்ச் பண்ணாண்டா, க்ரீன் இருந்தேன்னா க்ரீனாகவே விட்டுருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இப்படி உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ இது வந்து ரொம்ப வீடியோக்கு மைல்டாக தான் இருக்கணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பேசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஒப்பேசிட்டியும் அடிஷ்னல் லேயர் ஆட் பண்ணும்போது தான் வரும். இந்த ஆல்ஃபா ஒப்பேசிட்டி என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கம்மி பண்ணால் அந்த வீடியோ வந்து அப்படியே மைல்டாகிட்டே வரும். ஜீரோ வச்சிங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாகவே மறைஞ்சு போயிடும். தெரியும் உங்களுக்கு 100 இருக்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ குரோமோ கீ ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. இதில் மிஸ் ஆன ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இந்த குரோமோ கீ ஃபங்க்ஷன் ஒன்று, அதே மாதிரி ஒப்பேசிட்டி ஆல்ஃபா ஒப்பேசிட்டிங்கிறது வந்து அந்த வீடியோவில் ஒரு ஃபோட்டோ எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட பர்சன்டேஜ் வந்து அப்படியே கம்மி பண்ணோம். ஜீரோ வச்சிங்கன்னா அந்த வீடியோ அப்படியே அதில் லேயரில் தான் இருக்கும், ஆனால் வந்து டிஸ்பிளே ஆகாமல் போயிடும். அந்த மாதிரி இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும் இதெல்லாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ இதை க்ரீன் ஸ்க்ரீனை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கலாம். அடுத்து டூப்ளிகேட் லேயர், இது ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கலாம். கீழே வந்துருச்சு. இப்போ இதை மூவ் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து இதை செட் பண்ணியிருக்கோம். இதை ஓரளவு ஜூம் பண்ணி வீடியோ ஃபுல்லாக மறைகிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு இப்படி இருக்கட்டும். இது லாஸ்ட் ஆப்ஷனை பார்த்துடலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டிங்குங்கிறது தான். பிளெண்டிங்குங்கிறது வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ரெண்டு ஸ்க்ரீனை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது ஓவர்லாப்புங்கன்னா ஓவர்லாப் ஆயிரும், ரெண்டு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாப் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும்,
இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண உங்களுக்கு எந்த மாதிரி இருந்த ஃபிட்டோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தாலே தெரியும், இங்கே பாருங்கள் இந்த ஒபேசிட்டிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதை வீடியோக்கு ஃபுல்லாக ஃபிட்டாக கூட வச்சுக்கிங்க. உங்களுக்கு வீடியோக்கு என்ன மாதிரி வீடியோ பேக்ரவுண்டு தேவையோ அந்த மாதிரி பேக்ரவுண்டு கூட செட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷனோ டார்க்கு கலர் பான் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எதுவும் தேவையில்லைன்னா நன்னுங்கிறத கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு இதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ரேஞ்சை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒபேசிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணி ரேஞ்சையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நார்மலுங்கிறத கொடுத்துருங்க. நார்மல்னே கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். இது ஒரு ஆப்ஷனு. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஓரளவு கம்மி பண்ணணும்னா ஆல்ஃபா ஒபேசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுறது மூலமாகவும் ஓரளவு அதை கம்மி பண்ண முடியும். இந்த ரெண்டு ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஓவர்லேப்பிங் வீடியோவோட எவ்வளோ விசிபிள் ஆகணும், எவ்வளோ ஹைட் ஆகணும் அதை வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாகவே கெயின் மாஸ்டரை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. இனி அடுத்து வரக்கூடிய நம்ம வீடியோஸில் எப்படி வீடியோஸை ரெடி பண்ணுறது, க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ரெடி பண்ணுறது, ஸ்டேட்டஸ் வீடியோஸ் எப்படி ரெடி பண்ணுறது, உங்கள் யூடியூப்பில் நீங்கள் வந்து மேக் பண்ணுற வீடியோவை எப்படி ரெடி பண்ணுறது இப்படின்ட்டு எல்லாமே டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். தனித்தனி வீடியோவே ஒவ்வொன்றா மேக் பண்ணி போடுறேன். அப்பும் உங்களுக்கு நான் என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு கிளியராக ஐடியா வரும். அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த வீடியோஸ் 4 வீடியோவே பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதில் நல்லா தெளிவாக ஐடியா வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் எப்படி யூஸ் பண்ணணும் அதை பொறுத்து யூஸ் பண்ணலாம். இப்போது நீங்கள் என்ன காட்டிலும் ரொம்பவே இதில் எல்லா ஃபங்க்ஷனையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணுறதை விடவே உங்களுடைய திங்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு லெவலில் கூட எடிட் பண்ணுவீங்க. நம்ம வீடியோக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தோம், இதில் வந்து மிஸ் ஆகிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வீடியோ எண்டில் வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னு. இப்போ இல்லை லாஸ்ட்டில் செக் பண்ணையில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து மிஸ் ஆகிருக்கு. அதை வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் சில ஆப்ஷன்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கலாம், அதை வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது வந்து அதில் கவர் ஆகிடும். இப்போது மிஸ் ஆகின ஆப்ஷன் என்ன இல்லைன்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபோட்டோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த ஃபோட்டோ லேயரை வந்து எனக்கு ஒரு 1/2 hour இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தி டைமிங் வேணும்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எண்டை பிடிச்சி அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போதும். இழுத்தீங்கன்னா அப்படி லென்த் ஆகிட்டே போகும். இந்த எண்டிலேருந்து இழுத்தீங்கன்னா அப்படி லென்த் ஆகிரும். இப்போ ஒரு 3 மினிட்ஸுக்கு நான் செட் பண்ணியிருக்கேன். 3 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸுக்கு வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் செலக்ட் பண்ண ஆடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 49 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போது இந்த வீடியோ லேயரை வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு இந்த ஆடியோ வந்து இந்த வீடியோ எண்டு வர இதே சேம் ஆடியோவே வரணும். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஆடியோவை. இதே சேம் ஆடியோ தான் எனக்கு இந்த வீடியோ எண்டு ஃபுல்லாக வரணுன்னா இதில் இந்த ஆடியோ ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் வரும், அதாவது லூப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் லூப்புங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லூப் டு எண்டு என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மெயின் லேயரில் ஃபோட்டோ இமேஜ் எதுவரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுவரை ஆட்டோமேட்டிக்காக இதே ஆடியோ ஃபைல் வந்து அப்படியே லூப்பிங் ஆகிடும். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அப்படியே சேமாக அந்த ஆடியோ ஃபைல் வந்து லூப்பிங் ஆகிடுச்சு. இது ஒரு ஆப்ஷன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஆடியோவை டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஹேண்ட் ரைட்டிங்கில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதில் ஒரு ஸ்குவார் மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஸ்குவார் மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்து முடிச்சிடலாம். வீடியோ பேஜை வந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஒர்க்காக பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஓவர் ரைட்டிங் பண்ணுறது கஷ்டம், ஆனால் அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது.
இப்போ இதை ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் இதை இதில் ஏதாவது திரும்ப ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலே ஒரு ட்ராயிங் சிம்பிள் இருக்குது பாருங்கள், ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அடுத்தது உங்களுக்கு இதில் என்ன தேவையோ அந்த சேஞ்சஸை உங்களால் பண்ணிக்க முடியும். நான் ஒரு ஆரோ கிளிக் பண்ணி காட்டுறேன். ஆரோ கிளிக் பண்ணி காட்டினா ஆரோ பண்ணிக்க முடியும். இப்போ அதை எரைஸ் பண்ணோன்னா எரைசரை கிளிக் பண்ணிட்டு இதை மட்டும் எரைஸ் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுக்கு இதை எரைஸ் பண்ணால் அதையும் உங்களால் எரைஸ் பண்ணிக்க முடியும். இல்லை இந்த எரைசரை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஓவராலாக எரைஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட அனிமேஷனு. இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு, டைப் பண்ணியாச்சு. நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு இதில் ஏஎன்னு இருக்குது பாருங்கள், இது வந்து அதோட ஸ்டைலிஸை சேஞ்ச் பண்ணுறது. உங்களுக்கு என்ன ஸ்டைலிஸும் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அடுத்த ஆப்ஷன் டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணதுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இன் அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன், அவுட் அனிமேஷன்ட்டு மூணு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து டெக்ஸ்ட்டுக்கு வரும். அதாவது இன் அனிமேஷன்னா அந்த லெட்டர் வந்து எங்கேருந்து அனிமேஷன் இன் ஆகணும் அப்படின்ட்டு வரும். இப்போ இன் அனிமேஷனுங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேடு, பாப்பு அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது ஒவ்வொன்றையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சைடு லெஃப்ட்டு, சைடு ரைட்டு, டாப்பு, ஸ்லைடு டவுனு, அடுத்தது கிளாக்வைஸு, ரொட்டேஷனு, கவுண்டர் கிளாக்வைஸு, ரொட்டேஷன், ரேப்பனா மேலேருந்து கீழே டம் பண்ணி விழுகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எஃபெக்ட்டு. இதை வந்து டைமிங்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸ்லோவாக. இப்போ இந்த வீடியோ லேயரை கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டிங்கன்னா இதில் டைமிங் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். இப்போ இதை வீடியோ லேயரை லென்த்துக்கு மூவ், டெக்ஸ்ட்டை வந்து ரொம்ப லென்த்தாகவே மூவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு திரும்ப எகைன் வந்து அதை கிளிக் பண்ணி இன்னும் அனிமேஷன் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த டைமிங் வந்து நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு டெக்ஸ்ட்டு இமே லேயராக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ இதுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், இன்னும் அனிமேஷன் வந்து அப்படி ஸ்லோவாகவே வர்ற மாதிரி இருக்கும். டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக வர்ற மாதிரி இருக்கும். இதே போல் தான் இன் அனிமேஷன். இதை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன். அவுட் அனிமேஷனை கிளிக் பண்ணிட்டு இதுவும் சேம் தான், உங்களுக்கு அந்த முடியும்போது அதாவது எண்டில் வரும் அவுட் அனிமேஷனுங்கிறது. அவுட் அனிமேஷனுங்கிறது எண்டில் எந்த மாதிரி வரணும், சைடு ரைட்டு போனால் ஓகே. இப்போ ஆப்ஷனை கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், எண்டில் வந்து அதே மாதிரி சேமாக உங்களுக்கு முடியும்போது அனிமேஷன் வந்து ஒர்க் ஆகும். இதான் ஸ்டார்ட் அனிமேஷன், எண்ட் அனிமேஷன். அடுத்து ஓவரால் அனிமேஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாகவே, அதாவது ஸ்டார்டிங் டு எண்டிங் வர வீடியோ ஃபுல்லாகவே செட் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு வண்டி பிளிங் ஸ்லோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். பிளிங் ஸ்லோங்கிறத கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது பிளிங் ஆகிட்டே இருக்கும். இந்த எஃபெக்டை நீங்கள் எப்படி போடலான்னா இதை கிளிக் பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று ரெடி பண்ணிக்கிங்க. டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷன் லேயரை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் ஓவரால் அனிமேஷன் வந்து பிளிங் ஸ்லோன்னு கொடுத்ததை நன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த செகண்டாக உள்ள லேயரை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஒரு ரெட் கலர் கொடுத்துங்க. ரெட் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ பிளிங் ஆகும்போது அது பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கும் பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. அப்படி பிளிங் ஆகிட்டே இருக்கும், பார்க்கவே கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும். இதே போல் உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்டுக்கு தகுந்தவாறு உங்களால் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ மிஸ் ஆகின மூணு ஆப்ஷனை பார்த்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து மிஸ் ஆகிட்டு, அது என்னென்னு இப்போ உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ மெயின் லேயரில் ஒரு ஃபோட்டோ ஃபைல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு வீடியோ ஃபைலு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டு நேச்சுரல்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு ஃபோட்டோ ஃபைலு, இப்படி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 லேயர்ஸ் இருக்குது. மெயின் லேயரை தவிர மூணு சப் லேயர்ஸ் இருக்குது. இப்போது ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொரு இமேஜை ஆட் பண்ணியிருப்பீங்க. பேக் லேயர் இருக்க இமேஜை வந்து ஃப்ரெண்டில் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த வீடியோ ஃபைலு ஒன்று இருக்குல்ல, அந்த வீடியோ ஃபைலை வந்து வீடியோ ஃபைல் வந்து சப் லேயரில் ஃபஸ்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலுங்கிறது சப் லேயரில் செகண்டாக இருக்குது. நான் செகண்டாக இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து இந்த
லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து இந்த விஷ்ணு இமேஜ். இது வந்து நான் ஃப்ரண்டில் இந்த நேச்சுரலுங்கிறது இதுக்கு பேக்கில் இருக்குது, அதை ஃப்ரண்டில் கொண்டு வரோம்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிரிங் டு ஃப்ரெண்டுன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஃப்ரெண்டில் வந்துடும். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, அது ஃப்ரெண்டில் வந்துடும். இப்போ அண்டு கொடுத்துக்கலாம். இப்போ எகெயின் வந்து இந்த நேச்சுரல் அன் இருக்கட்டும், நேச்சுரல் ஃப்ரெண்டில் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து பேக்கில் லாஸ்ட் எண்டுக்கு கொண்டு போனால் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் எண்டில் போயிடும், அதாவது மெயின் லேயருக்கு அடுத்தபடியாக எண்டுக்கு போயிடும். இப்போ இந்த நேச்சுரல் எங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அது எங்கே இருக்குது, லாஸ்ட் எண்டில் இருக்குது, அதை வந்து நம்ம 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பிரிங் ஃபார்வர்டுங்கிறத கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஒரு லேயர் முன்னால் வரும். பிரிங் ஃபார்வர்டு அப்படின்ட்டு நான் இப்போ கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மிடில் இருக்கும். இப்போ எகெயின் அதை கிளிக் பண்ணிட்டு பிரிங் ஃபார்வர்டு அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும், முன்னால் வந்துடும். இதுதான் இதில் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டூப்ளிகேட்டுன்னா இன்னொரு டூப்ளிகேட் லேயர் ரெடி பண்ணோம், சப் லேயரு. பிரிங் ஃப்ரெண்டுன்னா பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே ஃப்ரெண்டில் வந்துடும், லாஸ்ட்டில் இருக்கிறது கூட எங்கே இருந்துச்சுனாலும் சரி ஃப்ரெண்டில் வந்துடும், ஃப்ரெண்டு ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிங் ஃபார்வர்டுங்கிறது வந்து ஒரு ஆப்ஷன், பிரிங் ஃபார்வர்டுங்கிறது ஒரு ஆப்ஷன் முன்னால் வரும். அதே மாதிரி சென்டு பேக்வேர்டுங்கிறது ஒரு ஆப்ஷன் பேக்கில் போகும், சென்டு டு பேக்குங்கிறது டோட்டலாகவே பேக்கில் போயிடும். இப்போ நான் சென்டு பேக்வேர்டுங்கிறத ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இது பேக்கில் போயிருக்கும். இப்போ அதை எப்படி செக் பண்ணுறேன்னா நான் இந்த ஃப்ரெண்டில் இருக்க விஷ்ணு ஃபோட்டோவை வந்து டெலீட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இதுதான் அந்த இது. ஓகே, டெக்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து மிஸ் ஆயிருக்கு. நீங்கள் டைப் பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நீங்கள் வச்சுருக்க லெட்டரிங் வந்து லெஃப்ட்டு ரைட்டு இது தெரியல உங்களுக்கு. இப்போ நான் 2 லேயராக வந்து டைப் பண்ணி காட்டுறேன், அப்போனா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ தெரியும் உங்களுக்கு, டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த எண்டுக்கு வேணான்னா இந்த எண்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம், மிடில் வேணான்னா மிடில், இது வேணான்னா இது பண்ணிக்கலாம். அடுத்தது அதேமாக அப்புலன்னா டாப் கார்னர்லேருந்து வரும், ஏதாவது கேப் விட்டுருந்தீங்கன்னா அப்படி வர மாதிரி இருக்கும், மிடில்னா மிடிலில் இருக்க மாதிரி இருக்கும், கீழே டவுன்னா டவுனில் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு அண்டர்லைன் வேணும்னா அண்டர்லைன் கூட பண்ணிக்க முடியும். ஓகே, இது அந்த கேரக்டரு திக்னஸ்ஸு, அதாவது ஸ்பேசிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், கம்மி பண்ணோன்னா கம்மி பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் இருக்குது. அதேமாதிரி தான் சேமாக என்னொன்று லைன்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மேலே அப் டவுனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன், டெக்ஸ்ட் ஆப்ஷனில் கீழே வந்தீங்கன்னா இப்போ இதை எரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. கீழே வந்தீங்கன்னா அவுட்லைன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த அவுட்லைனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நமக்கு மெயின் டெக்ஸ்ட்டு கலர் வந்து ஒயிட்டில் இருக்குது, அதில் எனேபிள் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா அவுட்லைனில் ஒன்று வரும், இதில் என்ன கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். கிளிக் பண்ணிட்டு என்னென்ன கலர் வேணுமோ உங்களுக்கு செலக்ட் பண்ணணும்னா செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த வந்து பிளர்ராகி ஜாஸ்தி வந்துட்டுருக்கோம். இதில் உங்களுக்கு உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு தகுந்தவரை சூட்டபிளான கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது ஒயிட் இருந்தேன்னா பிளாக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு என்ன அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷேடோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதுவும் சேம் தான், ஆன் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஷேடோ வரும். நீங்கள் வந்து பார்த்தா சில இதில் தெரியும், இப்போ ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் போட்டு பார்த்தா கிளியராக தெரியும். ஒரு ஒயிட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ஷேடோ வந்து இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த ஷேடோ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காட்டலாம். பாருங்கள் ஷேடோ கம்மியாகுது, அதிகமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த ஆங்கிளையும் வந்து எந்த ஆங்கிளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த ஆங்கிளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் வந்து ஸ்ப்ரெட் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சைஸு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து இதையும் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளோங்கிறது, இப்போ ஷேடோ ஆன மாதிரி க்ளோன்னு ஒரு ஆப்ஷன். இப்போ இதில் ஷேடோ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம், உங்களுக்கு தேவையான இல்லாத லேயரை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ
டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து க்ளோ வந்து கொடுத்துக்கலாம். க்ளோ வந்து ஆன் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன கலர் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தவாறு உங்களுக்கு க்ளோ ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதுலேயும் வந்து அதோடய சைஸு இதை வந்து நீங்கள் வெரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு வந்து வெரி பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த லேயரை வந்து டிசபிள் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு கலர் என்னதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வரும். ஒன்று பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் என்ன கலர் வேணும், அதாவது இதோட டெக்ஸ்ட் எவ்வளோ டைப் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் பேக்ரவுண்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்த அது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, ஃபுல் வித்து பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த லே இது ஃபுல்லாகவே செட் ஆகிடும். நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன், இந்த மாதிரி செட் ஆகிடும். இந்த மாதிரி செட் ஆகிறச்சில் வந்து நீங்கள் இதை மூவ் பண்ணி பாட்டமில் வந்து வச்சிக்க முடியும். இதில் வந்து என்ன ஒரு எஃபெக்டும் பண்ண முடியும், ரன்னிங்கில் லெட்டர் பண்ணுறமே பண்ண முடியும். அது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே கூடால வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட்டுகள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் என்னென்னு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.